இன்னைக்கு நகராட்சி ஆணையாளரா நான் பணியை தர போறேன். அந்த பணி ஆணையை மாண்புமிகு முதல்வர் ஐயா கையால நான் வாங்க போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நமக்கு தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் பயன்படுத்தி நம்ம படிச்சாலே நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம். நான் அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன், கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். தென் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், தென் கவர்மெண்டோட இலவச பயிற்சி மையம், இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு நகராட்சி ஆணையாளர் பணியாணையை வாங்க போகிறேன். இப்போ அப்பா வந்து மன்னார்குடி நகராட்சியில் தீர்வு பண்ணி எல்லாரா வேலை பார்த்தாங்க. அப்பா படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் பார்த்துருக்குறேன். அப்பா அந்த காக்கி கால் சட்டையோடு தான் வருவாங்க. அப்பா நல்ல சட்டை போட்டது கிடையாது, அப்பா நல்ல வேஷ்டி போட்டது கிடையாது, அப்பா நல்ல செருப்பு போட்டது கிடையாது. எல்லாத்தையுமே ஒரு பொண்ணா என்ன என் நான் நல்லா இருக்கணும், நான் படிக்கணும், என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுல மட்டும்தான் அப்பா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். ஸோ அதுக்காக நிறைய இழந்தார். அப்பா ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டது கிடையாது. ஸோ அப்பா இருக்கும்போதே இந்த பணி வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா என்னை வீட்டை தவறினாங்க. என்னுடைய தாத்தா, எங்கள் அப்பா எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர்கள். ஸோ இன்னைக்கு நான் நகராட்சி ஆணையாளர் ஆகியிருக்கேன். என்னிலிருந்து என்னோட தலைமுறை வந்து ஒரு மாற்றத்தை காணுது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.